அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பற்றி கேட்டோமே, அதே மாதிரி பெங்காலி டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தால், நினப்பு தான் குழப்பு கெடுக்குது, இதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு இப்போவே வந்து எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது. இதில் நான் தான் பிரதமர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு செயல்படுகிற சிலர், எனக்கு பதவி மேலே ஆசையே கிடையாது, எதிர்கட்சிகள் ஒற்றுமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு செயல்படுகிற சிலர், இப்படி எதுவுமே வெளிப்படையாக சொல்லிக்காமல் மறைமுகமாக காய் நவுத்தி நாம் எப்படியாவது அந்த பதவியில் போய் உக்காந்துடணும்னு நினைக்கிற சில பேர், சரி இதில் வெளிப்படையாக நான் தான் பிரதம மந்திரி, நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். எனக்கு பதவி மேலே ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர் வேறு யாருங்க, நம்ம தீதி மம்தா பானர்ஜி அவர்கள் தான். நம்ம அந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே மம்தா பிரதமரான ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுலேயும் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டை விட்டுட்டாங்க, டெல்லிக்கு வராங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாங்க, சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களை போய் பார்க்குறாங்க, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா வரணுன்றாங்க. ஏன் டெஸ்டினேஷன் பற்றி எனக்கு கவலையே இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், மோடியை பதவியிலேருந்து தூக்கணும், அதை தூக்கிடுவோம். 2024 வந்து அது என்ன கேலோ ஹோப் சம்திங், நாங்கள் டெல்லிக்கு வரோம் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அம்மையார் வந்து அப்படியே இந்த பிரதமர் பதவியை தியாகம் செய்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போவே வந்து எனக்கு பிரதமர் பதவி மேலே ஆசை இல்லைன்னு தியாகத்தின் திருவுருவம் மம்தா பானர்ஜிட்ட மாதிரி எல்லோரும் சீன் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நிற்கலை, இப்படியே சொல்லியிருந்தா வேறு யாராவது அப்படியே அங்கே ரைட்டு உங்கள் ஆசையை நிறைவேற்றிடுறோம், நீங்கள் பிரதமர் பதவிக்கு வேண்டாம், நாங்கள் வரோம்னு உள்ளே பூந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே பயம் வந்துச்சு போல இருக்கு. இப்போ அவங்க கட்சியிலேருந்து சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி டெவலப்பே ஆளவு என்னங்க இது, இப்படி இல்லாமல் சொல்கிறது, மம்தா தீதி அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு, பட் எந்த தைரியத்தில் வந்து அவங்க நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிட்ருக்காங்க? இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்திங்கன்னா அவங்களுமே வந்து 44-52 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் அப்படியே 100க்கு 100 ஜெயித்தாலுமே மேக்ஸிமம் 42 சீட்டு தான். அவங்க வேறு எங்கே போய் ஜெயிக்க போகிறாங்கன்னா இப்போ வந்து திரிபுரா பக்கம் போகிறாங்க, அங்கே எத்தனை சீட் இருக்குது, 2 சீட் இருக்குது. அடுத்தது அஸ்ஸாம் மேலே கண் பதித்திருக்கிறார்கள், அங்கே அந்த ஏஐயுடிஎஃப் அப்படின்னு இந்த ஒரு முஸ்லீம் கிளரிக் ஒருத்தர் ஆரம்பித்த கட்சி ஒன்று இருக்குங்க, அவங்களோட கூட்டணி வச்சுட்டு அதில் ஒரு 5-6 சீட்டு தேருமான்னு அப்படியே பார்த்தாலும் மொத்தம் 50 தானே வரும். 50 சீட்டை வச்சுட்டு எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்? ஏன் 4-5 சீட்டு வச்சுன்னு ஒன்றுமே ஆதரவு இல்லாத இந்த மாதிரி தேவகவுடா அவர்கள், ஐக்கிய குஜராத் அவர்கள் இவங்கெல்லாம் பிஎம் ஆகும்போது 50 வச்சுன்னு நான் வர முடியாதான்னு கேட்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஐக்கிய குஜராத் அவர்களோ இல்லை தேவகவுடா அவர்களோ அவங்கள பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், பெருசாக அவங்க கிட்ட ஒன்றும் செல்வாக்கு கிடையாது, அவங்க வந்து மற்ற கட்சிகளெல்லாம் தங்களோட சேர்த்துக்கணும், இல்லை வந்து மற்ற எம்பிக்களை தங்க பக்கம் இழுத்துக்கணும், அவங்க தனியாக சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்கன்னு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சொன்னதான் அவங்க செய்வாங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க, அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த பதவியில் உட்கார வச்சாங்களே தவிர, இண்டிபெண்ட்டாக அவங்க நடக்கிற மாதிரி இருந்தால் சத்தியமாக அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்துருக்க போகிறதே கிடையாது, இதுதான் நிஜம். இந்த சூழ்நிலையில் 50 சீட்டு வச்சுட்டு எப்படி பிரதம மந்திரி ஆவது? சரி, இங்கே 50 சீட்டு ஜெயித்தாலுமே பாஜக வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குமா, எப்படி அது சாத்தியமாகும்னா, நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இல்லாமல் தொகுதி வாரியாக, இந்த பாருங்கள் எவ்வளோ தொகுதியில் முடியுமோ அவ்வளோ தொகுதியில் பாஜகவை தோக்கடிக்கணும், இதுதான் நம்மளுடைய எய்ம். நாம் ஜெயிக்கிறதுன்றது நம்ம எய்ம் கிடையாது, அவங்கள தோக்கடிக்கணும், அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக தேர்தல் முடித்த பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பட் ஃபார் யூபி, அதுதான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்குதுங்க. இப்போது தமிழ்நாடில் எடுத்துட்டிங்கன்னா 39+1, கேரளாவில் 20, அப்போ ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து ஒரு 42, அப்புறம் கர்நாடகத்தில் அது அப்படி இழுபறி, மகாராஷ்டிரத்துலேயும் சொல்ல முடியாது இதே அலையன்ஸ் தொடரணும், அதுக்குள்ளே அவங்க ஒன்றும் கெட்ட பேர் வாங்காமல் இருக்கணும். ஒடிஷாலேயும் இந்த கூட்டணியில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நவீன் பட்நாயக் வந்து இவங்களோட தேர்தலுக்கு முன்னாடி சேரமாட்டார். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அதுலேயும் வந்து பாதி தான் அவங்களால முடியும். பஞ்சாப் அது காங்கிரஸ் பஞ்சாப் பறந்து விட்டது, ஆம் ஆத்மி கட்சி இந்த மாதிரியே தான் அந்த கூட்டணியில் சேர்த்துட்டு முடியும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்தா மம்தா பானர்ஜி அவர்கள் 50 கூட ஒரு 225-230 சீட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும். இந்த 225-230 குறைந்தபட்சம்
ஒரு 10-15 கட்சிகள் மூலமாக தான் இவங்களுக்கு வரும். அப்போ அத்தனை கட்சிகளோடையும் இவங்க இப்போலேருந்தே நட்பு பாராட்ட வேண்டும். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே தலைகீழாக இருக்குது. ஏங்க, இத்தனை கட்சியில் ஒரு கட்சி ஆதரவு குறைஞ்சாலும் நீங்கள் வர முடியாதுன்ற சிச்சுவேஷனில் நான் மட்டும்தான் மோடி அவர்களை தைரியமாக எதிர்க்கிறேன். இதை சில பேர் பேரை சொல்லி அவங்களாம் வந்து இந்த இடி சிபிஐனா பயந்து போயிடுறாங்க. நான் அப்படியா? ஏங்க, இப்போவே நீங்கள் அவங்கள இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு அவங்களாம் இந்தாங்க, நீங்கள் வந்து உமி கொண்டு வாங்க, நாங்கள் அரிச்சு கொண்டு வரோம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஊதி ஊதி தின்னலான்னு கொண்டு வந்து கொட்ட போகிறாங்களா? காரணம் என்னென்னா, இந்த சட்டமன்ற தேர்தல்களில் கிடைத்த வெற்றி அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி மமதைன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே உச்சத்துக்கு போயிச்சு போல இருக்குது. என்னவோ இவங்களை விட்டால் எதிர்கட்சிகளுக்கு வேறு வழியே இல்லாத மாதிரியும், இவங்களால் தான் வந்து எதிர்கட்சிகள் ஜெயிக்க போகுது, அதனால் அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க போல இருக்குது மம்தா பானர்ஜி அவர்கள். இது இப்போவே இப்படி ஆரம்பித்தா தேர்தல் நேரத்தில் சுத்தமாக எல்லாரும் கைண்டு போயிடுவாங்க. இந்த எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிக்க போகும் கனவுக்கு பெரிய தடையாக இருக்க போகிற விஷயம் வந்து உத்தரப்பிரதேசங்க 80 சீட்டு. அந்த 80 சீட்டில் குறைந்தபட்சம் 40 சீட்லையாவது எதிர்கட்சிகள் ஜெயிக்காமல் அவங்களுடைய கனவுன்றது நிறைவேறாது. அப்போ அந்த 40 சீட்டை ஜெயிக்கணும்னா, இன்றைக்கி யூபியில் பாஜக தவிர சக்தி வாய்ந்த கட்சிகள்னா சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, காங்கிரஸ், நீங்களே சிரிக்கிறீங்க பாருங்க, அப்புறம் அதை நான் என்ன சொல்கிறது. இந்த சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சி, இந்த ரெண்டு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட்டணியில் வரணும் அப்படின்னு அப்பப்போ நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் சமீபத்தில் மாயாவதி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினாங்க, இவங்க இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்தால் அதனால் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு பெனிஃபிட் இருக்கே தவிர பகுஜன் சமாஜுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அதனால் நான் எதுக்கு வந்து ஏன் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்க ஆளுங்களாம் ஜெயிக்க வச்சுட்டு நான் சும்மா இருக்கணும், அதுக்கு கூட்டணி இல்லாமையே நான் சும்மா இருந்துட்டு போகிறேன். இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, ஆட்சியை பிடிக்கணுன்றதில் அவங்க ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த பிராமண எதிர்ப்புன்றது மறுபடியும் தூசு தட்டி எடுத்திருக்காங்க. ஆச்சரியம் என்னென்னா, ஊபியில் அப்படியே அதுக்கு மாறாக போயிட்டுருக்கு. பிராமணர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு பகுஜன் சமாஜ் அவர்கள் மாநாடு போடுறாங்க. ஆனால் பல நேரங்களில் வந்து அவங்க பிராமணர்களுக்கு ஏராளமான சீட்டு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். ஸோ பிராமின் பட்டியல் இனத்தவர் இப்படி ஒரு கூட்டணியை கொண்டு வரணும், அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், ஏற்கனவே இருந்தது அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. சமாஜ்வாடி பார்ட்டியும் இப்போ அதே ட்ராக்கில் தான் போயிட்டுருக்காங்க, நாங்களும் பிராமணர்களுக்கு பாதுகாப்புன்னு. இதில் ரெண்டு பேரும் ஒரே ஓட் பேஸுக்கு போட்டி போடும்போது அந்த கூட்டணின்றது ஒத்து வராதுங்க. அதனாலையும் இந்த சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கூட்டணின்றது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்கன்னு போது ஓட்டு ஸ்பிளிட் ஆக தான் செய்யும், அது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதே சமயத்தில் ஓரளவுக்கு பாஜகவை டேமேஜ் பண்ணணும்னா அது வெஸ்டர்ன் யூபியில் போன தடவை வந்து நிறைய ஜெயிச்ச இடம் அது பாஜக. அதனால தான் இந்த விவசாயிகள் பிரச்சனைன்றதை காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகளும் வந்து பயங்கரமாக ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது விவசாயிகள் மத்தியில் பாஜகவை எதிராக ஒரு வெறுப்பை உண்டாக்கணும்னு. அதுலேயும் வந்து யோகி ரொம்ப கிளவராக ஆடிட்டுருக்காருங்க. இந்த சிறு குறு நடுத்தர விவசாயிகள்லாம் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபாடு கொள்ளவில்லை, அவங்களுக்கு நல்லா புரியுது. இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய விவசாயிகள் இந்த கமிஷன் ஏஜென்ட்டு இவங்களுக்காகத்தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அதை வந்து நல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்காரு யோகி அவர்கள். ஸோ இந்த சிச்சுவேஷனில் எந்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. அப்போ 40 சீட்டு யூபியில் ஜெயிக்கலை அப்படின்னா இவங்களுடைய பிரதம மந்திரி கனவுன்றதெல்லாம் கனவாகவே தான் இருக்கும். இந்த நிலைமையில் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரச்சனை என்னென்னா, சரி எப்படியோ முக்கி முக்கி 60-70 கூட ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்காங்க, அப்போ வந்து காங்கிரஸ் நாங்கள் தான் அதிகமான சீட்டுகள் வச்சுருக்கோம், ஏன்னா 70லாம் வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது, அதனால் நாங்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வருவோம்னா, வேறு யாராவது ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் சொன்னால் கூட பரவாயில்ல, ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா சிரிக்காதீங்க, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ எதிர்கட்சிகளை யாரும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, இந்த நம்பிக்கை தான் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு. ஸோ காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர் வர முடியாது, அப்போ அடுத்ததாக பெரிய கட்சியாக நாம் தான் இருப்போம், அதனால் நாம் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்ந்து அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு பாசிபிலிட்டி வரலாம்ன்றத கணக்கில் எடுத்துட்டு தான் கேப்டன் அமரேந்தர் சிங்கை எப்படியாவது கட்சியை விட்டு வெளில நவுத்தணும்னு காங்கிரஸ் தள்ளிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த சினாரியோவில் ராகுல் காந்தி இல்லை அப்படின்னும் போது, சரி மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்த மாதிரி கேப்டன் அமரேந்தர் சிங், இதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மெயின் பிளாங்க் வந்து தேசபக்தி தேச முன்னேற்றம்,
கேப்டன் அமரிந்தர் சிங் நிஜமான கேப்டன். எ சோல்ஜர் இஸ் ஆல்வேஸ் எ சோல்ஜர். அதுலேயும் தேசபக்தியிலையும் அவர் குறைஞ்சவர் கிடையாது. அப்போது தேர்தலுக்கு முன்னாடி கூட கேப்டன் அமரிந்தர் சிங் அவர்களை பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது வந்து பாஜகவுடைய மெயின் பிளாங்கான தேசபக்தின்றதை மழுங்க செய்யக்கூடிய ஆயுதமாக இருப்பார் கேப்டன் அமரிந்தர் சிங். இதனால் எதிர்கட்சிகளுக்கு தானே வந்து நல்லது, அவங்க வந்து பாஜகவை ஆட்சியை விட்டு நிற்கலாம், காங்கிரஸ்லேருந்து ஒரு பிரதம மந்திரி வரலாம். அப்புறம் எதுக்குங்க காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி செல்ஃப் கோல் போடணும்னா? காங்கிரஸ்லேருந்து பிரதம மந்திரி வராறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி, அந்த குடும்பத்திலேருந்து பிரதம மந்திரி வர அதுதானே முக்கியம். நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு பிஎம் போஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இதுதான் அவங்களுடைய கேள்வி. இப்போ அமரிந்தர் சிங் அவர்களும் வந்து சீன்லேருந்து வெளில போயிட்டார்னும் போது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தான் இது ரூட்டு கிளியர். ஆனால் என்ன ரூட்டு கிளியர் ஆனாலும் இப்போ இருக்க மாதிரியே அவங்க வந்து மற்ற எதிர்கட்சிகளை இன்சல்ட் பண்ணுறது, மற்றவங்களை வந்து தரக்குறைவாக பேசுறது, நான் தான் தைரியமானவர், மற்றவங்க யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்லாம் இன்சல்ட் பண்ணுறதுன்னு தொடர்ந்துட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு பதவி வராட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பதவிக்கு வரக்கூடாது, அதாவது மம்தா பானர்ஜி அவர்கள் அப்படின்னு பல எதிர்கட்சிகள் ஒதுங்கி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் சொல்கிறது நினப்பு பழப்ப கெடுக்கும்னு. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலங்க. அதிலும் இந்த டெம்பரமெண்ட் அப்படின்னு வந்தாச்சுன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு தலைவர். அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியிலன்னு நினைக்கிறேன், ஒரு மாணவி சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க, நீ வந்து கம்யூனிஸ்ட்டு, சிபிஎம், மாவோயிஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிட்டாங்க. எங்கள் ஒரு மாணவி கேட்குற கேள்விக்கே உங்களால் தாங்க முடியல, டென்ஷன் ஆகிறீங்கன்னும் போது உங்ககிட்டலாம் ஒரு பிரதம மந்திரி பதவியை கொடுத்து உட்கார வச்சா எப்படி நீங்கள் மற்ற நாட்டு தலைவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, இல்லை எப்படி நீங்கள் வந்து டிசிஷன் எடுப்பீங்க? எல்லாமே வந்து எடுத்தாங்க கவிழ்த்தேன்னு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுவாக நாட்டை நடத்துகிற விதம்? இது சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர் முலாயம் சிங் யாதவ் அவர்களுக்கும் தெரியும். அதனால் சமாஜ்வாடி பார்ட்டியோட ஆதரவு நிச்சயமாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. எனையோ இது வந்து எனக்கு பதவி மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொருத்தரும் ஞாபகம் வருது, சோனியா காந்தி அவர்கள் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை பேடியில் கூட ஒரு தடவை பேசியிருந்தோம், அவங்க தியாக தலைவின்னாங்க. வி ஹாவ் காட் 272 அப்படின்ட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போனதான் ஞாபகம் வருது அப்படின்னு உடனே சிரித்து மழுப்பிட்டார். அந்த மாதிரி பதவி மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்புறத்திலிருந்து காய்களை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய கனவு அப்படியே பாஜக ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டாலும் மம்தா பானர்ஜி அவர்கள் பதவிக்கு, பிரதமர் பதவிக்கு வருவதுன்றது சாத்தியமில்லாத விஷயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை வந்து வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம். மீண்டும் மறுத்துப்படி சந்திப்போம். வணக்கம்.